ஒரு விவசாயி, அவருக்கு ஆண்டவன் கிட்ட ரொம்ப கோபம். என்ன கோபம்? He thinks that God does not know anything about agriculture. விவசாயம் பத்தி படைச்சவனுக்கு ஒண்ணுமே சுத்தமா தெரியாது. மழை தேவையில்லாத போது பெருமழையா கொட்டும், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். எப்ப வெயில் வேண்டாமோ அப்ப ரொம்ப வெயில் இருக்கும். ஐயோ காத்தடிக்க கூடாதுன்னா காத்தடிக்கும். அப்ப என்ன அது? Every season comes when it should not come. When you don't want rain, there is so much of rain. When you don't want wind, there is huge hurricane. When you don't want sunlight, there is nothing other than sunrays. Romba varutum inda vivasayikku. So kadavala paatha avar solraru, unakku vivasayam pathi eduvume suthama theriyala. Unakku eppadiyume vivasayathukku or amaichar theva. You need somebody to help you. Enkitta andha velaiye kudu. எப்படி பண்றதுன்னு நான் பண்ணி காமிக்கிறேன். கடவுளுக்கு ரொம்ப சிரிப்பு வருது. அவருக்கும் இப்படி யாராவது அசிச்சுட்டு இருந்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு, கண்டிப்பா உலகம் முழுசும் கொடுங்க, அடுத்த நிமிஷம் நான் பச்சையா மாத்தி காமிக்கிறேன். ஆனா சொல்றாரு, அப்படி முழுசும் கொடுக்க முடியாது, ஒரு டெஸ்ட் டோஸ் பண்ணணும். கொஞ்சம் ஒரே ஒரு ஏக்கரா நிலம் தரேன், நீ எப்ப கேட்கறியோ அப்ப வெயில் அடிக்கும், எப்ப கேட்கறியோ அப்ப மழை வரும். வாட் எவர் சீசன் யூ டிமாண்ட், just as the stroke of your finger, the season will be there. Now pakkathula kuda varala, enna venalum vedichukko, eppadi venalum valathukko. Enna vida buddhisaliyana vivasaya nee irukken therinjidu appadina ulagam pora un kaiyila kuduthara. So the farmer was extremely happy. Appada aandavana thokkadikkiradhukku namakku oru periya vaaippu, oru ekra bhoomi kadachaachu. இந்த பக்கம் ஒரு வயல் இருக்கு, அந்த பக்கம் வயல் இருக்கு, பின்னால வயல் இருக்கு, தோட்டம் தரவு எல்லாம் இருக்கு. பட் இவரோடது மட்டும் தனியா செக்ளூடட். அங்க இவர் கேட்டா மழை வரும், இவர் கேட்டா வெயில் வரும், இவர் கேட்ட அளவு காத்து வடிக்கும். அளந்து அளந்து பார்த்து இவ்வளவு வெயில் இருந்தா பயிருக்கு நல்லது, இவ்வளவு மழை பெய்தால் பயிருக்கு நல்லது, இவ்வளவு காற்று அடித்தால் பயிருக்கு நல்லது. பயிர் விளைவிச்சாச்சு, பக்கத்துலயும் எதிரிலையும் இருக்கக்கூடிய வயல்கள் எல்லாம் எல்லா வியாதியும் வருது, எல்லா நோயும் வருது, எல்லா விதமான பூச்சிகளும் வருது. பட் ஹிஸ் ஃபீல்ட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், இட் இஸ் நாட் விசிட்டட் பை எனி பெஸ்ட். வேண்டாதது எதுவுமே வரல, அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு, அப்படி பச்சை பசேல்னு இருக்கு. பக்கத்துல அடுத்த வயல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பொறாமையா கூட இருக்கு, ஆஹா எப்படிப்பட்ட வயல் அப்படின்னு. ஆச்சு, விதைகள்லாம் வளர்ந்து அப்படியே நின்றுட்டு இருக்கு, கதிர் எல்லாம் பக்கத்துலயும் பாவம் சோஞ்சு வாடி எல்லாம் இருக்கக்கூடியது இருக்கு, எலி தின்னது இருக்கு, பாம்பு வந்தது இருக்கு, பெரிய காற்றடிச்சு போனது இருக்கு, மழை வந்து அழுகி போனது இருக்கு, வெயில் வந்து தண்ணியே இல்லாம வாடினது இருக்கு. ஆனா இவரோடது மட்டும் அளந்து பார்த்து என்ன கிராஜுவேட்டட் ஜார் லேப்ல டெஸ்ட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் ஃபீல்ட். அறுவடைக்கு நாள் வந்ததா? சரி, அறுவடைக்கு வர்றதுக்கு முன்னால அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சில பேரை கூப்பிட்டுருக்காங்க, கூலிகளை கூப்பிட்டு அறுவடைக்கு தயாராகணும். தயாராகும் போது அவர் நடந்து போறாரு, இந்த விவசாயிக்கு தோளெல்லாம் நிமிந்தாச்சு. அவ்வளோ பெருமை, அவ்வளோ பெருமை. என்ன, ஆண்டவனை நாளைக்கு முறியடிக்க போறோம், கடவுளே உனக்கு தெரியாது ஒண்ணுமேன்னு சொல்ல போறோம். சரி, போறாரு, கதிர் கதிர் கதிரான்னு நின்றுட்டு இருக்கு. என்ன போட்டிருந்தாரோ தானியம் அதெல்லாம் தலை நிமிந்து அவ்வளோ அழகா நின்றுட்டு இருக்கு. போறாரு, ஒரு கதிர் அப்படியே கையில கொய்து எடுக்கிறாரு, உள்ளங்கையில வச்சு அப்படியே தேய்க்கிறாரு. என்ன எதிர்பார்ப்போம்? அப்படியே எவ்ரி திங் வில் பி ரைப் அண்ட் சீடாக இருக்கணும், பால் பிடிச்சு மணி மணியா இருக்கணும். உள்ளங்கையில தேய்க்கிறாரு, தேய்ச்சிட்டு அப்படின்னு ஊதுறாரு, அது மேல இருக்கக்கூடிய ஹஸ்க் அப்படியே போயிடணும், மேல இருக்கக்கூடிய அது மேல ஒட்டிட்டு இருக்கக்கூடிய தோல் போக உள்ளுக்குள்ள அந்த மணி மணியா இருக்கும்னு பாக்குறாரு. உஃப்னு ஊதின அடுத்த நிமிஷம் பார்த்தா எல்லாமே பறந்து போயிடுச்சு. சரி, ஒரு ஏக்கரால விளைச்சிருக்கோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு இப்படி இருக்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஒவ்வொன்னா கொய்துட்டே வராரு, பத்தாச்சு, பதினஞ்சாச்சு, இருபதாச்சு, முப்பதாச்சு, முப்பத்தஞ்சாச்சு. விட்டா அங்க இருக்கக்கூடிய மொத்த வயல்ல இருக்கக்கூடிய எந்த கதிரும் பால் பிடிச்ச மாதிரியே தெரியல. ஆனா பார்த்தா எல்லாம் ஆரோக்கியமா நின்றுட்டு இருக்கு, செழிப்பா நின்றுட்டு இருக்கு, கொழு கொழுன்னு நின்றுட்டு இருக்கு. கோபம், ஆண்டவன் இங்க வாங்க, கடவுள் அடுத்த நிமிஷம் வந்தேன் அப்படின்னு வந்து நின்றுட்டாரு தெய்வம். என்ன இது, எதுவுமே பால் பிடிக்கவே இல்லை, நாளைக்கு அறுவடைக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன், இது என்ன அநியாயம், நீ என்னை ஏமாத்திட்ட. கடவுள் சொல்றாரு, How can I cheat on you? I never came anywhere near your field. You asked me to stay away and I did stay away. நகரு அப்படின்னா நகர்ந்துட்டேன், நான் வரவே இல்லையே. நீ இப்ப கூப்பிட்ட போது தான் ஓடி வந்திருக்கேன். நீ மழை கேட்ட போது மழை வந்தது, வெயில் கேட்ட போது வெயில் வந்தது, காற்று கேட்ட போது காற்று கேட்டது, என்னெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எல்லாம் வந்தது. இப்போ
எல்லாம் கதிர் பிடிச்சு நிற்கும். ஒவ்வொரு கதிரா கிள்ளி உள்ளங்கையில வச்சு தேய்ச்சி ஊதி பார்க்கும் போது எல்லாம் வெறும் சாவியாக இருக்கு, எதுவுமே பால் பிடிச்ச மணியாக இல்லை. அப்படின்னா என்ன எப்படி குற்றம் சொல்ல முடியும், நான் ஒரு தப்புமே பண்ணலையே. சரி, அப்போ பக்கத்து வயல்ல பாதி வயல்ல எல்லாம் பாதி இப்படி கிடக்குது, அதுலேருந்து ஒரு கதிரை கொண்டு வாங்க. கொண்டு வந்து தேய்ச்சி இப்படி ஊதி பார்க்குறாரு, அத்தனையும் பால் பிடிச்ச மணியாக இருக்கு. பயங்கர கோபம் இந்த விவசாயிக்கு, நீங்க ஏமாத்திட்டீங்க, நீங்க ஏமாத்திட்டீங்க. அப்படிங்கும் போது ஆண்டவன் சிரிச்சுட்டே சொல்றாரு, தேவையில்லாத நேரத்துல பெருமழையும் தேவையில்லாத நேரத்துல பெரும் வெயிலும் தேவையில்லாத நேரத்துல பெரும் காற்றும் வரும்பொழுது இந்த பயிர்களுக்கு என்னது ஆகுது தெரியுமா, பாடங்கள் கிடைக்குது. தே லேர்ன் லெசன்ஸ். பெரும் காற்று வரும்போது காற்றோடு அடிச்சுட்டு போகாம வேற இன்னும் ஆழமா ஊத்துறது எப்படி அப்படின்னு அந்த பயிர்கள் படி. பெருவெள்ளம் வரும்போது தேவையான தண்ணீருக்கு மேல அதிக தண்ணீர் எடுக்காம இருக்கிறது எப்படி பயிர்கள் படிக்கும். கடும் வெயில் வரும்பொழுது பூமி கடியில பாஞ்சு 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 ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமா, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமா, தேடி தேடி எடுக்கிறது என்ன அப்படின்னு படிக்கும். பாடுபட்டு பாடுபட்டு உழைச்சு 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 ஒவ்வொரு பயிரும் வெளியில கொண்டு வரக்கூடிய மணிகள் பால் பிடிச்சு அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு எவ்வளவு வெயில் வேணுமோ அவ்வளவு வெயில், எவ்வளவு மழை வேணுமோ அவ்வளவு மழை, எவ்வளவு காத்து வேணுமோ அவ்வளவு காத்துங்கிற மாதிரி சொகுசாக வளரக்கூடிய பயிர்கள் கண்டிப்பாக சாவிகளாகத்தான் போகுமே தவிர பால் பிடிச்சு நெல்மணி ஆகாது.